வெல்கம் டு குக் வித் ப்ரிஜய். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஜாப்பனீஸ் ஸ்டைல் எக்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ரோல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு எக் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண குடைமிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் நல்லா இந்த மாதிரி பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆம்லெட்டை இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை குட்டியாக ரோல் பண்ணணும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுட்டே வாங்க. முக்கால் வாசி மடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை பின்னாடி தள்ளி விட்டுட்டு இதை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு மறுபடியும் நாம் இதை ஃபுல்லாக ரோல் பண்ணணும். பொறுமையாக திருப்பி விடுங்க. பாருங்கள், சூப்பரான ஜாப்பனீஸ் ஸ்டைல் எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை ரோல்டு ஆம்லெட்டுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நாம் இப்போது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். வாவ், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பரான எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா லைட்டாக மேலே தூவி விட்டுக்கோங்க. சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். குக் வித் ப்ரிஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.